நடிகர் சரத்பாபு தற்சமயம் வந்து உடல்நிலை சரியில்லாம ஹைதராபாத்ல காலம் ஆயிட்டாரு. இப்போ சென்னையில அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து சாதுக்கான அஞ்சலிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவரோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு எஃப்டிபி தமிழ் சார்பாக நாங்களும் வேண்டிக்கிறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ அவரோட ஃபிலிமோகிராஃபி, அவர் வந்து எவ்வளவு பெரிய நடிகரா இருந்திருக்காரு, எத்தனை பேரோட நடிச்சிருக்காரு, ஸோ இவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டரா இருந்திருக்காரு. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அவர் வந்து ஒரு ஹைதராபாத்ல ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா பெரிய ஒரு ஹோட்டல் ஓனர். அதுல இருந்து அவரு உங்க அப்பாவுக்கு வந்து தன் மகன் தன் பிசினஸ் தான் பாத்துக்கணும்னு சொல்லி ஆசை. ஆனா அவருக்கு வந்து தான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை. ஆனா சின்ன வயசுலயே அவரோட பார்வை குறைபாடு, அதாவது ஷார்ட் சைட் இருந்ததால அவரால் போலீஸ்ல வந்து செலக்ட் ஆக முடியல. ஸோ அதனால சார் அவர் ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு. நீங்க வரைக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஆள் ரொம்ப ஆஜான பாபுவா, ஒரு 6 அடி இருப்பாரு, நல்ல ஒரு சுருள் முடி, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. ஸோ முக்கியமா எல்லாருமே சரத்பாபு பத்தி சொல்றது என்னன்னா, ஸோ சரத்பாபுக்கு வந்து ஒரு 7 வேஷமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் பார்க்கவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஜமீன்தார் மாதிரி இருக்காரு, ஒரு பணக்காரர் மாதிரி இருக்காரு, ஒரு படிச்சவன் மாதிரி இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ரோல் கொடுக்கவே முடியாதுதான் சினிமா வட்டாரத்திலே இவர் பேசுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அதுல வந்து அவர் ஈஸியா சினிமாக்குள்ள என்டர் ஆயிட்டாரு, அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சு சினிமாவில் என்டர் ஆயிட்டாரு. ஸோ அப்புறம் கே பாலச்சந்தர் அவர்களால வந்து பட்டின பிரவேசம்ங்கிற ஒரு படத்துல வந்து அறிமுகமானாரு. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து ஏறுமுகமா தான் இருந்தது சினிமால. ஸோ முக்கியமா சொல்லணும்னா அந்த டைம்ல வந்து ஒரு இரு துருவங்கள் உச்ச நட்சத்திரமா இருந்த ஒரு கமல் சார், ஒரு ரஜினி சாரோட நிறைய படங்கள் பண்ண ஒரு நடிகர் தான் சரத்பாபு சார். ஸோ முக்கியமா பத்தி கமல் சாரை பத்தி பார்த்தோம்னா நிழல் ஜெயம் ஆகிறது, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ அதுல இருந்து தொடர்ந்து சுவாதி முத்தியம், அதாவது வந்து சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து, சட்டம், அப்படியே தொடர்ந்து கமல் சாரோட நிறைய வெற்றி படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோவாகவே வளம் வருவாரு. ஸோ இந்த சைடில் ரஜினிகாந்த் சார் கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சாரு. ஸோ அவரோட படத்தில் நடித்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முள்ளும் மலரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன், வேலைக்காரன், அதுக்கப்புறம் அண்ணாமலை, ஸோ முத்து, இப்போ கூட சமீபம் டிவியில் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரஜினி சாரோட நடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம்ல வந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. ஸோ முக்கியமாக அந்த சரத்பாபு பத்தி ஒரு விஷயம் இந்த வீடியோல நான் என்ன சொல்லணும்னா, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்னன்னா, நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவோட கடைசி ஹீரோ யாருன்னா நம்ம சரத்பாபு சார் தான். ஸோ 1980 ரிலீஸ் ஆன நதியை தேடி வந்த கடல் அப்படிங்கிற படத்துல வந்து கடைசியா ஜெயலலிதா அம்மாவை கட்டி தழுவி ஒரு நடிச்ச ஒரு ஹீரோ, ஒரு டூயர் பாடின ஹீரோனா நம்ம சரத்பாபு சார் தான். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய பேர் அவரோட கெரியர்ல இருக்கு. அந்த படம் வந்து மிக வெற்றி அடையல, ஏன்னா வந்து அந்த படத்தோட இயக்குனர் ஒரு லெஜெண்டரி எடிட்டர், அதாவது பி லெனின் சார். ஸோ அவரோட இயக்கத்துல வந்த படம் அந்த டைம்ல ஒரு பெரிய வெற்றி அடையல. அது வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா மேபி ஜெயலலிதா அம்மா தொடர்ந்து நிறைய படம் நடிச்சிருப்பாங்களோ என்னவோ, ஆனா அதுக்கப்புறம் படங்கள் நடிக்காம தீவிர அரசியல் இறங்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பெருமை சரத்பாபு சார் கிட்ட இருக்கு. ஸோ அது மாதிரி ஜெயலலிதா அம்மாவோட கடைசி படத்துல ஹீரோ நடிச்சது நான் தான், அந்த மாதிரி ஒரு பெருமை அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மிகப்பெரிய படங்கள்லாம் அவர் நடிச்சிருந்தாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவை நடிச்ச படங்கள் நிறைய இருக்கு. மணிரத்னம் சாரோட முதல் படங்கள், அதாவது பகல் நிலவு, அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பாரதிராஜன் சாரோட அலைகள் ஓய்வில்லையில ரீமேக்ல அவரே தியாகராஜன் கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு வில்லனா. ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சம்சாரம் அது மின்சாரம் வந்து ரகுவரன் பண்ண ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து தெலுங்குல வந்து அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுமே சைமல்டேனியஸா ரொம்ப ஒரு பிஸியான ஆர்டிஸ்டா இருந்தாரு. ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி அப்படி, ஆனா அவர் ரொம்ப பார்க்க ரொம்பவே அழகா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஹீரோ. ஸோ ரஜினி சாருக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பர், அத ஒரு வெளிப்பாடுதான் அந்த அண்ணாமலையில ஒரு மிகப்பெரிய ரோல் அவர் பண்ணார் அசோக்னு, அந்த ரோலை யாராலுமே மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம முத்துல அவர் வந்து பண்ண ஜமீன்தார் ரோல், அதுமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோ தான், ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் அந்த படமே. அந்த மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இந்த மாதிரி ரோல் நடிச்சிருக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணாரு, தெலுங்குல கொஞ்சம் பிஸியா தான் இருந்தாரு. பாத்தீங்கன்னா கமல் சாரோட கடைசியா நடிச்ச படம் பாத்தீங்கன்னா ஆள வந்தான், அதுல என்னன்னா கமல் சாருக்கு ஃப்ரெண்டா நடிச்சு அவ்வளவு க்ளோஸ்டா நடிச்சு பிரசல் கமல் சாருக்கு வந்து மாமனார் ரோல் பண்ணிருப்பாரு அந்த படத்துல, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ரஜினி சாரோட கடைசி படம் அவர் பண்ணது என்னன்னா வந்து பாபா. ஸோ அதுல வந்து பாபால பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேரக்டர் தான் அவர் பண்ணது, எப்படின்னா ஒரு மந்திர சொல்ல போறதுக்காக அவர் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டர்ல. ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய கேரக்டர் பண்ணிப்பாரு, ரொம்ப ஒரு வெர்சட்டைல் ஆக்டர். அவரோட குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கும், அவரோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். என்னதான் அவர் வந்து தெலுங்குக்காரராக இருந்தாலுமே அவரோட தமிழ் வந்து அப்படியே நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அழகாவே இருந்தது. ஸோ முக்கியமாக நெல் நிஜமாக இருந்ததுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெலுங்கு வாட அடிக்கும் அவர் பேசுறதுல, ஆனால் நாலு பின்னாட்கள் இல்லை அதுவே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம்ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணி ப்ராப்பர் தமிழ்காரன் மாதிரியே பேச ஆரம்பிச்சார் எல்லா படங்கள்லையும். அது அவரோட தனி சிறப்பு. ரஜினி சார், கமல் சார் மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் சார் விஜய் சார், அஜித் சார், அவரோடய ஒரு சில படங்கள்லாம் பண்ணிருக்காரு. முக்கியமாக வந்து விஜய் சாரோட புதிய கிதை அந்த படத்துல வந்து அவர் வெல் விஷராக வருவாரு. ஸோ இந்த இதில் வந்து அஜித் சாரோட அப்பாவா வந்து உயிரோட உயிராக படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ இதனால வந்து அவர் எல்லா ஜென்ரேஷனும் கிட்டத்தட்ட கவர் பண்ணாரு. சூர்யா சாரோட சந்திப்போமான ஒரு படம், அதுக்கப்புறம் விக்ரமோட வந்து அருள் அப்படிங்கிற படம் மூலயமா அவர் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நடிகரை தான் நம்ம இழந்திருக்கோம். தமிழ் சினிமாவும் சவுத் இந்தியன் சினிமாவே சொல்லணும்,
ஏன்னா வந்து தமிழ் தெலுங்கு கன்னடத்துல ரொம்ப ஒரு பிஸியான ஆர்டிஸ்டா இருந்தாரு. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா தெலுங்குலயும் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 படங்கள் தெலுங்குலயும் 100 படங்கள் தமிழ்லயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமா இந்த ஆண்டு வந்து நிறைய நல்ல நடிகர்கள்லாம் நம்ம இழந்துட்டே வரோம். ஸோ மயில்சாமி சார்ல இருந்து ஆரம்பிச்சு படம் பாலா சார், இப்போ சரத் பாபு சார், உண்மையிலே வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஒரு இழப்புகள் நிறைய இருக்கிற காலமா இருக்கு. நிச்சயமா சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி டெஃபினெட்லி வில் மிஸ் சரத் பாபு சார். எஃப்டிபி தமிழ் சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாங்களும் இறைவனை பார்த்துக்கிறோம்.